தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 6 இறைச்சொற்றடர்கள் 7-15 முடிய. மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இன்றைய உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் அனைவரும் தவக்காலத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம். தவக்காலம் என்றால் இறை ஆசிரியின் காலம், மனமாற்றத்தின் காலம், இறைவனோடு ஒன்றிணையும் காலம். இன்றைய நாளில் முதலாம் வாசகம் ஒரு அருமையான வாசகமாக இருக்கிறது. எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. 55 அதிகாரம் இறை வசனங்கள் 10-11 முடிய. அது மிகவும் அழகாக இருக்கின்றது. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். ஆம் அன்பர்களே, இறைவனின் படைப்பு அனைத்தும் அவரது கட்டளையை கடைபிடிக்கின்றன. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவைகள் கீழ்ப்படிதலோடு கடவுளின் கட்டளையை நிறைவேற்றுகின்றன என்பதை நாம் அறிவோம். இன்றைய நாளில் தவக்காலத்தில் இருக்கும் நாம் இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் அந்த ஜபத்தின் வல்லமையை நமக்கு எடுத்துரைக்கின்றார். தவக்காலத்தில் விசேஷமாக நாம் ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபடுகின்றோம். ஈதல், ஜெபித்தல், நோன்பிருத்தல் என்பதை பற்றி என்பதில் நாம் அக்கறை செலுத்துகின்றோம். இன்றைய நாளில் விசேஷமாக நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு முதன்மையாக காட்டப்படுகின்றது. இயேசு நமக்கு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கின்றார். ஆம் அன்பர்களே, நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு எப்பொழுதும் கருக்களோடு எழுந்து இறை தந்தையோடு ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார் என்று நாம் வாசிப்போம். அதை நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த அதிகாலை ஜெபம் என்பது மிக முக்கியமானது. அந்த அதிகாலை ஜெபத்தின் வழியாகத்தான் நாம் இறைவனிடமிருந்து அன்றைய நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம். அதே வேளையில் அவருடைய திட்டம் என்பதையும் அவர் வெளிப்படுத்துவதை நம்மால் உணர முடியும். இந்த ஜெபம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், உடல் ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் இந்த ஜெபங்கள் பிரிக்கலாம். முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வரிகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. அன்பு நெஞ்சங்களே, நாம் தினமும் விண்ணக தந்தையை
நாம் அவரை போற்றுகின்றோமா? அவரை புகழ்கின்றோமா? அவரை ஆராதிக்கின்றோமா? அவரை வாழ்த்துகின்றோமா? அவரது பெயரை நாம் எப்பொழுதும் வாழ்த்த வேண்டும், போற்ற வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் நமது தந்தை அனைத்து ஆற்றலும் உள்ளவர். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவருடைய வார்த்தை வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. அவரது ஆட்சி வருக என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் பல வேளைகளில் இறைவனிடம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விருப்பத்தை தான் அவரிடம் தெரிவிக்கின்றோம். ஆண்டவரே, எனக்கு இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள் என்று நாம் சொல்கின்றோம். பல வேளைகளில் நாம் அவரது திட்டத்திற்கு அடிபணிய நாம் மறக்கின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நமக்கு எது நல்லது, நமக்கு எது பயன் அளிக்கும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அதற்கு ஏற்றாற்போல் அவர் நமக்கு வாய்ப்பை தருகின்றார். ஆனால் பல வேளைகளில் நமது விருப்பத்திற்கு அந்த வாய்ப்புகள் அமைய வேண்டும் என்று நினைத்து நாம் அவருடைய விருப்பத்தை நிராகரித்து விடுகின்றோம். அதனால் பல சோதனைகளை நாம் சந்திக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, இறை திருவுளம் என்ன என்பதை நாம் ஜபத்தினூடாக அறிந்து அதை நாம் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மன நிறைவும் இருக்கும். அடுத்ததாக, நமக்கு தேவையான உணவை எங்களுக்கு தாரும் என்று கேட்கின்றோம். நமக்கு அடிப்படை தேவை உணவு. அந்த அடிப்படை நமக்கு முழுமையாக கிடைக்க பெற்றால் அது நிறைவேறும் பொழுது நாம் நிச்சயமாக பிற காரியங்களில் நாம் அக்கறை செலுத்த மாட்டோம். நம்மளுடைய குறிக்கோளை நாம் செயலாக்கம் செய்ய இது நமக்கு உதவியாக இருக்கும். பேசிக் நீட்ஸ், அதை நாம் முழுமையாக செயல்படுத்தும் பொழுது, தேவையை நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாக அடுத்ததை நாம் முழுமையாக செயல்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த வரிகளில் நாம் காண்கின்றோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். நாம் நமக்கு எதிராக பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்பு நெஞ்சங்களே, பல வேளைகளில் நாம் பிறரை மன்னிப்பதே கிடையாது. ஆனால் நாம் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம். இறைவன் இதை அறிந்துதான் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றார். நாம் பிறரை மன்னித்தால் மட்டுமே இறைவன் நமது குற்றத்தை மன்னிப்பார். ஆம் அன்பு நெஞ்சங்களே, தபக்காலத்தில் இருக்கும் நாம் நமது உறவுகளை புதுப்பித்துக் கொள்வோம். நமது உறவுகள் என்றால் நமது குடும்பத்திலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, நமது நண்பர்கள் மத்தியிலும் சரி, நண்பிகள் மத்தியிலும் சரி, நமக்கு யாரிடமாவது மனத்தாங்கல் இருந்தால் நாம் அதை சரி செய்ய இது சரியான நேரம். ஏனென்றால் நாம் மன்னிக்காமல் இருந்தால் நமக்குத்தான் நிறைய வியாதிகள் வரும், நமக்குத்தான் பல வருத்தங்கள் வரும், சோதனைகள் வரும். ஆம் அன்பு நெஞ்சங்களே, மன்னிப்பது என்பது இறைவன் நமக்கு அளித்துள்ள ஒரு கொடை. மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பை நாம் தாராளமாக வழங்க வேண்டும். ஏனென்றால் மன்னித்தால் நாம் தான் மகிழ்ச்சியாக இருப்போம். நாம் யாரை மன்னிக்க கூடாது என்று நினைக்கின்றோமோ அவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள். மன்னித்தால் மட்டுமே நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். நமது உடலிலும் உள்ளத்திலும் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எனவே இன்று நாம் இந்த ஜபத்தை அடிக்கடி சொல்வோம். சொல்லி நமக்கு யாராவது நமக்கு எதிராக ஏதாவது செய்திருந்தால் அவர்களை மனமாற மன்னிக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நமது இறைவன் மன்னிப்பின் இறைவன். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்? தந்தையே, இவர்களை மன்னியும்,
இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள் என்று இயேசு சிலுவையிலிருந்து மன்னிப்பு என்னும் பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நாளில் உங்களோடு ஒரு செய்தியை பகிர விரும்புகின்றேன். என்னவென்றால், அன்பு என்பது என்ன என்று, இறைவனின் அன்பு என்ன என்று அறிய வேண்டும் என்றால் நாம் சிலுவையை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இறைமகன் இயேசு தன்னையே முழுமையாக நமக்கு அளித்து நம்மை மீட்பதற்காக தனது கடைசி துளி இரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மை மீட்டவர். அவரின் அன்பு அளப்பரிய அன்பு, அளவிட முடியாத அன்பு. தவக்காலத்தில் இருக்கும் நாம் சற்று சிலுவையை நோக்கி, சிலுவையை உற்று பார்ப்போம். அன்பு செய்ய கற்றுக் கொடுத்தவர் நம்மையும் அன்பு செய்ய அழைக்கின்றார், மன்னிக்க அழைக்கின்றார், நமது மனித மாண்பை உயர்த்த அவர் விரும்புகின்றார். ஆம் அன்பு நெஞ்சங்களே, இன்று இறைவன் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஜெபிப்பது என்பது நாம் இறைவனோடு உறவாடுவது, உரையாடுவது, நமது உள்ளத்தை அவரிடம் முழுமையாக பகிர்வது. அதே வேளையில் அவரிடமிருந்து அவர் நமக்கு என்ன சொல்ல வருகின்றார், என்ன செய்தி சொல்கின்றார் என்பதை நாம் கவனமாக கேட்டு அதை செயல்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளில் இந்த ஜெபத்தை நாம் அடிக்கடி சொல்வோம். இறைவனை நாம் போற்றுவோம், அவரை புகழ்வோம், அவர் சித்தத்தை நிறைவேற்றுவோம், அவரின் பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சிப்போம். அதற்காக நாம் பிறரை மன்னிக்க முன் வருவோம். நாம் மன்னித்தால் மட்டுமே இறைவன் நம்மை மன்னிப்பார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். மன்னிப்பு என்பது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு சிறிய வழியை உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் அந்த நபரை இறைவனின் பெயரால் அவர்களை நீங்கள் மன்னிக்கலாம். அவர்களிடம் நேராக நீங்கள் சென்று மன்னிப்பு கேட்க முடியாவிட்டாலும், தயங்கினாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த நபர் அவரை நினைக்கும் பொழுதே உங்களுக்கு ப்ரெஷர் கூடி போகும் என்றால் அவரை உங்கள் கண் முன் கொண்டு வந்து இறைவனின் பெயரால், இயேசுவின் பெயரால் அவர்களை நான் முழு மனதோடு மன்னிக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை உணர்வீர்கள். அதே வேளையில் நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்கும், உற்சாகம் இருக்கும். உங்களை பார்த்து பிறரும் இந்த பண்பை, மன்னிக்கக்கூடிய பண்பை கற்றுக்கொள்வார்கள். நாம் வாழும் இந்த சூழலில் மன்னிப்பு என்பது எல்லோருக்கும் ஒரு என்ன செயலாக இருக்கிறது என்று சொன்னால் கஷ்டமான செயலாக இருக்கின்றது. ஆனால் இந்த மன்னிப்பு என்பதுதான் இறைவனின் இரக்கத்தை நமக்கு பெற்றுத்தருகிறது என்பதை நாம் பல வேளைகளில் மறந்து விடுகின்றோம். அன்பு சகோதரமே, இறைமகன் இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. அவரை உற்று நோக்குவோம். அவரை போல வாழ நாம் அவரிடம் இறைவேண்டல் செய்வோம். நிச்சயமாக அவர் நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிவார். இன்றைய நாளில் நாம் அடிக்கடி இந்த ஜபத்தை சொல்லுவோம். சொல்லி இறைவனோடு உள்ள உறவையும் நாம் புதுப்பித்து கொள்வோம். பிறரோடு உள்ள உறவையும் நாம் புதுப்பித்து புது மனிதர்களாக வாழுவோம் என்ற உறுதியெடுப்போம். அன்பான இயேசுவே, நீர் கற்றுத்தந்த இந்த ஜபத்திற்காக நன்றி. நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இறைவனின் அன்பை உணர்ந்து இந்த ஜபத்தை ஜபிக்கவும், அதே வேளையில் இந்த ஜபத்தின் வல்லமையை எங்கள் வாழ்வில் உணரவும், எங்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் நிறைவாக பொழிந்தருளும். ஆமென். ஹோலி மேடையில்
புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.